பாரம்பரிய ஒரு பாரம்பரியமான இரண்டு குடும்ப உறவுகளை ஜாதியின் பேரால தாராள் செஞ்சிருவான் நினைக்கிறேன். தவறான கருத்துக்களை பதிவு செய்யாத அர்ஜுன் சம்பத் இறுதி எச்சரிக்கை, உன் தவறான கணக்கில் தமிழகத்தில் எடுபடாது. உத்தராமலிங்க தேவருக்கும் பிடி ராஜன் குடும்பத்திற்கும் மானசீகமான உறவு. ஹாரிக்குமான ஒரு அமைச்சர் எச் ராஜாவை பத்தி கேள்வி கேட்டா 29 மாநிலத்துக்கும் 30 யூனியன் பிரதேசத்துக்கும் 7 உலகத்துக்கும் 14 உலகத்துக்கும் அவர் பொதுச் செயலாளர், நான் அவர் காலின் அடிமை சொல்லிருக்காரு எல்லாரும் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் இருக்காரு நினைக்கிறீங்களா? பல் சொன்னார் பாருங்க, திராவிட இயக்கத்தின் சிஞ்சா, வெறி நாய் சொறி நாய் அடங்கிக்கொள் அடக்கு. இவரு அமைச்சரா? ஆர் உதயகுமார் பேட்டியை பாருங்க. அர்ஜுன் சம்பத் இது மாதிரி பேசிட்டு இருந்தா வழக்கு தொடருவோம், எச்சரிக்கை. என்ன வைத்தியநாதர்? வைத்தியநாதர் தொடங்கினதுக்கு முத்துராமலிங்க தேவர் ஆதரவு தெரிவித்தார். நீதி கட்சி தடுத்துச்சா? ஆதாரம் இருக்கா உங்கள்கிட்ட? ஆதாரம் இல்லாமல் அரிதாரம் பூசினா கரிய பூசி விட்டு மூஞ்சில. ராஜா ஒரு வந்தேரிப்பைய, ஜிக்கி வாசுதேவ் ஒரு வந்தேரிப்பைய, அர்ஜுன் சம்பத் இங்க இருக்கக்கூடிய சூத்திர, நீயே வீடு காவடி தூக்குற, உன்னைய சூத்திரன் சொல்ற, சூத்திரனுக்கு விளக்கம் சொல். அர்ஜுன் சம்பத் மோத, நீ சொன்னதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். ஆர்எஸ்எஸ் யாரு? கோல்வாக்கர் யாரு? வெள்ளக்காரன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது பி டி ராஜனா? சாவர்கரா அடிமை? அர்ஜுன் சம்பத் வரலாறு பேசு. பீகார்ந்து பழைக்க வந்த நாய், பானிபூரி விற்க வந்த நாய், சம்பிரதாயத்தை கடைபிடிக்கக்கூடிய எங்களை சூத்திரன் குறைக்கின்ற நான் உங்களை நோக்கி கூட உங்கள் மொழியை ஒருபோதும் பயன்படுத்த கூடாதுதான். ஆனால் எங்களுக்கோ அப்படி ஒரு மகிழ்ச்சி, அப்படி ஒரு துள்ளல், அப்படி ஒரு சமாதானம் சகோதரன் முகத்தில் தெரிந்தது. வரலாற்று கோபம் ஒரு நாகரிகமா சொல்றாரு பாரு. சார் வணக்கம். சார் வணக்கம். குறிப்பாக ஹச்சராஜா பேசி நீ பேசியது குறித்த வீடியோ கூட சர்ச்சைக்குள்ளாயிருக்கு, ஓரளவுக்கு மக்களிடையே பெரிய கவனம் பெற்றிருக்கிறது. ஓகே, ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் நியாயம், நீங்கள் கடும விமர்சித்து நியாயம் சொன்னால், நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா நீதித்துறை அமைச்சர் அந்த ஹச்சராஜா கொடுத்த கேள்விக்கு அவர் சொல்கிற பதில் தான் அறுவறுப்பாக இருக்குது. சார் இது எப்படி ஏற்றுக்க முடியும்? அவர் கூட பார்த்தீங்கன்னா வெறிநாயன்ற ஒரு சொல்ல பயன்படுத்துறாரு இல்லையா, இது எப்படி சரியாகும்? வெறிநாயே வெறிநாயின்னு சொல்லாமல் எப்படி சொல்ல முடியும்? ராஜா வந்து வேட்டை நாயா? சார் நாகரிகமாக சொல்லியிருக்கிறார் வெறிநாயினை, நான் அந்த சொறி நாயின்றிருப்பேன். நாய் தானே, அவன் ஒன்றும் வேட்டை நாய் கிடையாது. அதான் இன்னைக்கு எழுத்தாளர் நம்முடைய பெருமாள் முருகன் அழகாக சொல்கிறார், இன்னைக்கு ஒரு கவிதை வடிவத்திலே சொல்கிறாரு, எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். பஞ்சமர் என்கிறீர்கள் யாரா? ராஜாவை பார்த்து சொல்கிறார் எழுத்தாளர் முருகன். சூத்திரர் என்றீர்கள் எங்களை, வேசி மக்கள் என்றீர்கள், வைப்பாட்டி பிள்ளைகள் என்றீர்கள். ஏ ராஜா சுரிநாயே, ஓ மனு தர்மத்தில் கீழ்மக்கள் என்றீர்கள். உங்கள் மொழியில் எத்தனை வசவுகள், உங்கள் மொழி நாகரிகமற்றது. ராஜா உங்கள் மொழி ஆபாசமானது, உங்கள் மொழி கேவலமானது, உங்கள் மொழியை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. இது என் சகோதரன் கோப கனமுன்றில் உங்களை நோக்கி உங்கள் குறைக்கும் தன்மை கண்டு நாய் வெறிநாய் என குறிப்பிட்டான். உங்கள் மொழி இழிவானது, உங்களை நோக்கி கூட உங்கள் மொழியை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாதுதான். ஆனால் எங்களுக்கோ அப்படி ஒரு மகிழ்ச்சி, அப்படி ஒரு துள்ளல், அப்படி ஒரு சமாதானம் சகோதரன் முகத்தில் தெரிந்தது. வரலாற்று கோபம் இவ்வளோ நாகரிகமாக சொல்கிறார் பாருங்க, இதான் வரலாற்று கோபம். இந்த சொறி நாய, சொறி நாய் சாப்பிட இருக்கிற நாய், இந்த நாய் மத வெறி நாய் ராஜா, சாதி வெறி நாய், மனு தர்ம சாஸ்திர சம்பிரதாயத்தை கடைபிடிக்கக்கூடிய
எங்களை சூத்திரன் என்ற குறைக்கின்ற நாய் சாக்கடை நாகரிகமா சுடுகாரு வெறி நாய் எச்சரிக்கை உனக்கு இல்லை சார் மந்திரி சொல்றது மாதிரி யோசிக்கல மந்திரி சொன்னது கோபத்தில் சொன்னது கூட வரலாற்று கோபங்க பல்லாயிரம் ஆண்டுகளாக எங்களை சூத்திர மக்களாக இறைவின் பெயரால் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் எங்களை பிளவுபடுத்தி வைக்கக்கூடிய தீண்ட தகாத நன்றிகளை பிளவுபடுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு அயோக்கியனை அவன் பிறவியே ஒரு இழி பிறவி அவனை எப்படி சொல்கிறது எச்சராஜா எச்சக்கல ராஜா வெறி நாய் சுருநாய கேட்குற வரலாறு தெரியுமா உனக்கு குழாரிவன் கேட்குறியே தலைவாய் அரியநாத முதலியார் தெரியுமாடா உனக்கு தலைவாய் அரியநாத முதலியார் பிடி ராஜன் வகைரா அவங்க தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மீனாட்சி அம்மன் கோயில் நீ குத்தை கெடுத்த மாதிரி பேசுகிற மீனாட்சி அம்மன் கோயில் ஆயிரங்கால் மண்டபத்தை கண்டது தலைவாய் அரியநாத முதலியார் பிடி ராஜன் வகைரா பீகாரத்து பழைக்க வந்த நாய் பாணி புரிவிக்க வந்த நாய் ஆத்துல தண்ணி நிறைய புனல் நாய் நக்கி தான் குடிக்கும் நீ நாய் விளக்கமாறுல பட்டு குஞ்சம் கட்டிருந்தா விளக்கமாறுக்கு பேர் என்ன விளக்கமாறு கொண்டையில பட்டு குஞ்சத்தை கட்டியிருக்கான் அதுக்காக பட்டு வழக்கம் என்ன சொல்ல முடியும் வழக்கமாக இருந்தா இது நாய நாயின்னு தான் சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியும் அக்ரகாரம் சொன்னேன் பார்த்தேன் நானே முதல்ல தலைவாய் அக்ரகாரம் ஏ ராஜா மானம் கட்டவனே அக்ரகாரத்தை ஐயர்களுக்கு உங்களுக்கு மதுரையில் உருவாக்குனது பீட்டி ராஜ வகரா தலைவாய் அரியநாத முதலியார் வகரா அவர் கட்டி கொடுத்ததாண்டா தலைவாய் அக்ரகாரம் மதுரை இருக்கு ஹூவாடிவன் கேட்குற யாரை பார்த்து கேட்குறேன் ஐயப்பன் கோயில் வரலாறு தெரியுமா உனக்கு ஐயப்பன் கோயில் அடித்து கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான் கேரளா இருக்கக்கூடிய நம்பூதிரிகளும் பார்ப்பனர்களும் பீட்டி ராஜிட்ட வந்து சொல்கிறாங்க ஐயா ஐயப்பன் கோயிலை தூக்கிட்டு போட்டான் சிலையை தூக்கிட்டு போட்டான் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான்னு சொல்லி அன்னைக்கு பீட்டி ராஜன் ரெண்டு ஐயப்பன் சிலையை தங்கத்தில் செய்கிறாரு ஹூவாரிவன் கேட்டையே வந்தேரி பிழைப்பு தேடி பாணி புரி விற்கிறவனே யார் பிண்டிராஜன் தெரியுமா உனக்கு அர்ஜுன் சம்பத்துக்கு ஒரு அடிமை பேசுது இப்ப நீங்க ஒரு கருத்தை கொண்டு வைக்கும் போது அர்ஜுன் சம்பத் சொல்றது நியாயம் எப்படி என்ன சொல்றது அர்ஜுன் சம்பத்து நான் வரலாறு சொல்றது உண்மையா நீ சொல்றது உண்மையா கிட்டத்தட்ட ஜஸ்டிஸ் கட்சி வந்து வெள்ளைக்காரர்களுக்கு எடுபடி அரசு பிரிவினைவாதத்தை பேசினது சரி ஆர்எஸ்எஸ் யாரு பிண்டிராஜனுமே கூட பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் யாரு கோல்வாக்கர் யாரு வெள்ளைக்காரன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது பிடி ராஜனா சாவர்கரா அடிமை அர்ஜுன் சம்பத் வரலாறு பேசு இந்திய ஏகாதிபத்திய ஆங்கில ஏகாதிபத்திய தேர்த்து போராடினது ஆர்எஸ்எஸ்ஆ காங்கிரஸா அர்ஜுன் சம்பத் சொல்ல முடியுமா சாவர்கர் காலில் விழுந்தார பி டி ராஜே சாவர்கர் யார் காலில் விழுந்தா வெள்ளக்காரன் காலில் விழுந்தவன் ஆர்எஸ்எஸ் உடைய தோற்றுவாய் இல்லையா பிடி ராஜன் ரெண்டு தங்க சிலை ஐயப்பனுக்கு செய்கிறார் அது ஒன்று தான் இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய ஐயப்பன் சிலை பிடி ராஜன் செஞ்சது ராஜா இந்து தர்மத்தை பற்றி பேசுகிற இந்துவை பற்றி பேசுகிறார் இன்னைக்கு ஐயப்பன் கோயில் அங்கே இருக்குன்னா பிடி ராஜன் காரணம் இன்னொரு ஐயப்பன் தங்க சிலை மதுரை மேலமாசியில் பிடி ராஜன் கொடுத்த சிலை இருக்குது ஹூவாரின்னு கேட்குற தெரிஞ்சுக்க வரலாறு நீண்ட நெடிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் பிடி ராஜ குடும்பம் நீங்கள் அகில உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய அம்பானியாக இருக்கட்டும் அதானியாக இருக்கட்டும் ஒரு சின்ன குடிசை வீட்டுக்காரர் கூட ஒரு வாட்சுமன் கதவு வச்சுருப்பான் அகில உலகத்திலேயே மிகப்பெரிய பங்களா பிடிஆர் பங்களா கேட்டே கிடையாது வாட்சுமனே இல்லை இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சுக்க எவ்வளோ பெரிய வரலாறு இந்த வரலாறு இருக்கும் உனக்கு நீ மாற்று தொழுவத்துக்கு கூட வாட்சுமன் போட்டு வச்சுருக்க காரைக்குடியில் அதையும் கலவாண்டு போட்டாங்க மாடை இல்லையா இன்னும் வரலாறு இருக்கு உங்களுக்கு நீங்கள் திருநெல்வேலி தாமிரபரணி ஆறு பாலம் அரிக்கப்பட்டது பாலமே இல்லை கொக்கரோக்கோ பாலம்னு சொல்லுவாங்க அந்த பாலத்தை கட்டினது சுதர்சன ஆட்சியப்ப முதலியார் பிடி ராஜன் தாய் வழி வகையரா அங்கே நெல்லையப்பர் கோயிலில் சாமி வர்றதற்கு
ஆடி வீதிகளை உருவாக்கி கொடுத்தவர் ராஜா. உனக்கு தெரியுமா அந்த வரலாறு? இந்து இந்து தர்மம் மனித தர்மத்தை பத்தி பேசுறியே, மானங்கட்ட நாயே, நெல்லையப்பர் சாமி வளபுருவருக்கு ஆடி வீதியை உருவாக்கி கொடுத்தவர் சுதர்சன சுதர்சன ஆட்சி முதலியார் பீட்டி ராஜன் தாய்வழி. தெரியுமா உனக்கு? யாரை பார்த்து ஹுவாரியும் கேட்கிறார்? உன்னைய கேட்டா உங்க அப்பாரு, உங்க ஆத்தாரு, உன் தாத்தாரு, உன் பாட்டியாருன்னு கேட்டா சொல்ல முடியுமா உனக்கு? எதுக்கு வந்த தமிழ்நாட்டுக்கு? தமிழ்நாட்டில் நீண்ட நெடிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர், நீண்ட நெடிய பொதுவாளுக்கு சொந்தக்காரர், அப்பேற்பட்ட நீண்ட குடும்பத்தை பார்த்து பேசுறார். என்னதான் சொன்னாலும் நான் இங்கு சொல்ற சொல்லு அவங்க மூலி அவர் பெருமாள் ஒரு கவிதை வச்சு நான் சொல்றேன்னு வச்சுக்க, அப்படியுமே அவர் பயன்படுத்துவது சரியில்லை இருந்தான்னு சொல்றாரு. நான் பொதுவா சொல்றேன், நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, பன்னவேல் தியாகராஜன், தகுதி இருந்து கேள்விகளுங்க, நேரம் இருந்து கேள்விகளுங்க, இந்த சொருநாயை பற்றியே கேட்காதீங்க. அந்த நரி இயற்கை வளங்களை யானை வழித்தடத்தை அழித்து காட்டு போதை அழித்தினால்தான் இன்னைக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறைய. இந்த கொரோனா வர்றதுக்கு காரணமே மோடி, இந்த நரி ஜக்கி, இந்த சொருநாயை பற்றியே கேட்காதீங்க. மக்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆக்சிஜன் கிடைக்கல. இன்றைக்கி வந்து கொரோனா நோய் தொற்று பரவி மக்கள் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் போய் இந்த சொருநாயை பற்றி, இந்த நரியை பற்றி, இந்த பேய்களை பற்றி, பிசாசத்தை பற்றியும் கேட்காதீங்க. சரியான ஒரு முடிவு இன்றைக்கி தமிழக அரசு இந்த கொரோனா தொற்று நோய் அழிப்பிற்கான நடவடிக்கையில் தீவிரமாக இறங்கிட்டு இருக்கும்போது திரும்ப திரும்ப இந்த சொருநாயை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஊடகங்கள். உங்களுடைய வாழ்வை பற்றி பேசாமல் இந்த நாயை பற்றியே பேசிட்டீங்களே திரும்ப திரும்ப. சொல்ற மாதிரி இருந்தால் கூட சரி, உங்க விமர்சனம் அழைச்சிக்கிறேன் சார். இப்ப என்ன அஜித் சம்பத்து ஒரு மிக முக்கியமான விஷயங்கள்லாம் கோட் பண்ணி காட்டுறாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, முத்துராமலிங்க தேவருக்கு எதிராக செயல்பட்ட பிடிஆர் பழனிவாரராஜன், பிடிஆர் குடும்பமே முத்துராமலிங்க தேவருக்கு எதிரான ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் அது வெள்ளைக்காரர்களுக்கு கைக்குழியாக இருந்த ஒரு பிரதிநிதிங்கிற மாதிரி பேச வர்றாரு. இப்படி பாக்குறீங்க ஒரு அடி முட்டாள் அர்ஜுன் சம்பத்து, அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்து விட்டு காவி துண்டை போட்டுட்டு இருக்க இந்து மக்கள் கட்சி. இந்து எங்கே இருக்கேன், மக்கள் எங்கடா இருக்கேன்? மக்களுக்கும் இந்துக்களுக்குமே சம்பந்தம் இல்லையே. இந்த அர்ஜுன் சமூகத்தை பலமுறை கேள்வி கேட்டேன், நீ இந்து மக்கள் கட்சி தலைவன் தானே, மதுரை மீனாட்சி அம்மன் கருவறைக்குள்ள உன்னால் வர முடியுமா? அர்ஜுன் சம்ப இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி தான் முதல் குடிமக, திருப்பதி கருவறைக்குள்ள வர முடியுமா? அவரு காவி துண்டு மட்டும் போட்டா போதாது அர்ஜுன் சம்பத்து, முட்டாள்தனமா இருக்காத, மூட நம்பிக்கையா இருக்காத. பலமுறை உனக்கு சொல்லிட்டேன், நான் கேள்வி என்ன பேர் சொல்லிட்டா, முத்துராமலிங்கத்தவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? பல்வேல் தியாகராஜன் முத்துராமலிங்கத்தவரை பத்தி எப்ப பேசினாரு? அவர் பேசவே இல்லைன்ட்டாரு. நீ என்ன நினைக்கிறீங்க, இந்த ரிச்சி ராஜா அதாவது ஜவஹர்லா வந்து ஜெயில் வாட்டர் குலையில சம்மந்தப்பட்டிருக்காரு, சிவகார்த்தியன் அப்பன் ரிச்சி ராஜா ஒரு ஒரு புழுகு, உண்ணா நம்பர் புழுகு. நான் சவால் விடுறேன் ரிச்சி ராஜாக்கு, ஜெயில் வாடன் அப்பனா நடிகர் சிவகார்த்தியன் அப்பன்? ஏண்டா அண்ட புழுகளை விடுறீங்க? ரெண்டாவது முத்துராமலிங்கத்தவர் குடும்பத்திற்கும் பல்வேறு தியாகராஜன் குடும்பத்திற்கும் மிக நெருங்கிய உறவு, அந்த வரலாறு உனக்கு தெரியுமா? நான் அர்ஜுன் சம்பத்தை கேட்குறேன், எதாவது பேசி ராஜ எதை யாரை பற்றி பேசுனா, ஜெக்கியை பற்றி பேசுனா இந்து முஸ்லீம் கலவரத்தை உருவாக்க பார்க்குறான். இங்கே நீ என்ன நினைக்கிற, முக்குளத்தோர் மக்களை தூண்டி விட்டுறல அப்படின்னு நீ நினைக்க, தப்பு கணக்கு போடுற. முக்குளத்தோர் மக்கள்கிட்ட உருமா கட்டி தகராறு பண்ணிடலாம். முத்துராமலிங்க தேவர் குடும்பத்திற்கும் பிடி ராஜன் குடும்பத்துக்கு நெருங்கிய உறவு உண்டு, மானசீகமான அன்போடு பழகினார்கள். முத்துராமலிங்க தேவர் மைத்திரர் தங்கவேல் தெரியுமா உனக்கு? தங்கவேல் தேவர் முட்டா பேலை, லூசு பேலை, எதை பேசுன்னு பேசியா? தங்கவேல் தேவர் பிடி ராஜன் வீட்டில் தான் இருப்பார், மதுரைக்கு வந்தா முத்துராமலிங்கத்தோட மைத்தினர். முத்துராமலிங்கத்தவரை மதிக்கக்கூடிய குடும்பம் பிடி ராஜன் குடும்பம். மீனாட்சி அம்மன் கோயிலில் பிடி ராஜன் தமிழ்ச்சங்க பொன்விழா நடத்திக்கிட்டு இருந்தார். அந்த பொன்விழாவில் முத்துராமலிங்கத்தவர் பேசும்போது கூட அன்னை கொஞ்சம் ஒதுக்கிருங்கண்ணே, மரியாதை கொடுத்து பேசினவர் முத்துராமலிங்கத்தவர் பிடி ராஜனை அன்னைன்னு சொல்லி பேசுவார். அவ்வளோ பெரிய ஒரு பாரம்பரியமான இரண்டு குடும்ப உறவுகளை ஜாதியின் பேரால் தகராறு செஞ்சிருவான் நினைக்கிறேன். தவறான கருத்துக்களை பதிவு செய்யாத அர்ஜுன் சம்பத் இறுதி எச்சரிக்கை.
உன் தவறான கணக்குகள் தமிழகத்தில் எடுபடாது. சுத்ராமலிங்க தேவருக்கும் பிடி ராஜன் குடும்பத்திற்கும் மானசீகமான உறவு உண்டு. தவறான கருத்துக்களை வரலாற்று பதிவுகளை அர்ஜுன் சம்பத் போன்ற அடிமைகள் ஒட்டடிமைகள் இந்த மாதிரியான தவறான கருத்துக்களை பதிவிடக்கூடாது. அது மட்டும் இல்ல, வெள்ளக்காரனுக்கு என்ன இல்ல, சின்னமுன்னூர்ல ஆங்கில கம்பெனிகளுக்கு கணக்கு எழுத வந்தாங்கன்ற அதுல என்ன தப்பு இருக்கு? நிலங்களை கணக்கு எழுதுறது தப்பா? காந்தியாருடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் தானே ஆர்எஸ்எஸ் தலைவர். அது மாதிரி இந்த ரகுராம் காயத்திரின்னு ஒண்ணு தலையும் புரியாம வாலும் புரியாம பேசுற தமிழ்நாட்டுடைய தற்போக்கு உனக்கு தெரியுமா? தமிழ்நாடுடைய பூகோளம் உனக்கு தெரியுமா? இதெல்லாம் வந்தேரி கூட்டம். ராஜா ஒரு வந்தேரி பைய, ஜிக்கி வாசுதேவ் ஒரு வந்தேரி பைய, அர்ஜுன் சம்பத் இங்க இருக்கக்கூடிய சூத்திர, நீயே இவங்களுக்கு காவடி தூக்குற உன்னே சூத்திரன்னு சொல்ற. சூத்திரனுக்கு விளக்கம் சொல் அர்ஜுன் சம்பத். மோத நீ சொன்னதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். நீ இந்து மக்கள் இல்ல, இந்துண்டா யாரு சொல்லும் போத? ஹூ இஸ் இந்து? இந்து தர்மம்னா என்ன? வர்ணாசிரம்னா என்ன? வகுப்பாதம்னா என்ன? பாசிசம்னா என்ன? ராஜா போய் சொல்லு. ஹூ இஸ் பாசிசம்? தமிழ் கேளாசம் தான். இந்துண்டா யாரு? அர்ஜுன் சம்பத கேட்கிற மான கட்டவனே, உனிய வேசி மகன் சொல்றான், வைப்பாட்டி மகன் சொல்றான், சூத்திரன்டா பஞ்சமன்றா, படிக்க கூடாதவன்றா. படிக்கிறத கேட்டாலே பாப்பான், படிக்கிறத கேட்டாலே ஈச்ச காட்சி ஊத்துடும்ன்ற யாரு? அர்ஜுன் சம்பத். நீ நான் கேட்கிறேன், இந்து மக்களுக்காக போறாருன்னு சொல்ல, நம்ம தெருவோரங்கள் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயில், மாரியம்மன் கோயிலுக்கு பூசாரி எல்லாம் திருப்பதி கோயிலையும் திருச்செந்தூர் முருகன் கோயிலையும் உன்னால பூசாரி ஆக்க முடியுமா? கொஞ்ச நாளைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலையும் திருப்புறம்பன்ற முருகன் கோயில் திருச்செந்தூர் கோயில் இருக்கக்கூடிய பூசாரி அப்புறம் இந்த கோயிலுக்கு கொண்டு வா பார்ப்போம். அவன் இந்து தானே? காவி துண்டை போட்டு ஏமாறாத, ஏமாத்தாத, நீ ஏமாந்து போகாத. உன்னை விபச்சாரி மகன் சொல்லி நீயே ஒத்துக்கிட்டு தெரியாத ரோட்டில் அலையாத. இந்துண்டா யார்? மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் என்னை நீ அழைத்து செல்ல முடியுமா? கருவளைக்குள் நான் வர்றேன் அர்ஜுன் சம்பத்தோட, நான் வர்றேன் இந்துன்னு ஒத்துக்கிறேன். நான் அர்ஜுன் சம்பத்தை கேட்கிறேன், 250 பேர் புரோகிதம் படிச்சிருக்காள் நம்ம சூத்திர, அவனை கூட்டு போய் உள்ள ஒரு கோயிலுக்குள்ள மீனாட்சி அம்மன் கோயில் இந்து மக்கள் இல்ல, இந்து மக்களுக்காக போறாரு இல்ல, யாருக்கா போறாரு? நீயே எதுக்கு போறாரு? இந்து கோயில்கள் இருக்கக்கூடிய சொத்தை போறாரு எதுக்கு எடுக்கிற? இன்னைக்கு தளபதி மு க ஸ்டாலின் போல ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார். புரட்சியத்தில் அம்மா காலத்தில் அன்ன ஊர்னு திட்டம் கொண்டு வந்தாங்க, கோயில்களில் பூராமே சாப்பாடு ஆக்கி கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு முதல்வர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு, கோயில்களில் அன்னதான சாப்பாடுகளை பார்சல்களாக செய்து கொரோனா மருத்துவமனை முன்பாக அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். எப்படி திட்டம்? இது இந்து சமய அறநிலையத்துறை நம்ம கையில் இருக்கிறனால தான், இல்லாட்டி பாப்பா திண்டு போயிருவான். இதை செய்தது புரட்சி தலைவர் அம்மா. இன்றைக்கு அதை மீண்டும் வலுப்படுத்திருக்கிறார் தளபதி ஸ்டாலின். இதைத்தான் ஜக்கி வாசு இந்து அடிமை கோயில் கொண்டு வரும் சொல்றான். இதுக்கு உன்ன மாதிரி அடிமை போற, ஏன் போற? உன்னையே நீ ஏன் இழிவுபடுத்திக்கிற? சமமாக உனக்கு கோயில் மரியாதை அளிக்கப்படுகிறதா? நீ பிறந்த மொழியை நேசிக்கிறார்களா? நீ பிறந்த சமுதாயத்தை நேசிக்கிறார்களா? இந்துண்டா அனைவரும் சமம் என்று ஒத்துக்கொள்கிறார்களா? ஏன் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு அலைகிறீங்க? அதனால அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் ராஜா பேசிட்டு போகும், அவன் பிறந்த குலத்துக்கு அவன் சரியா இருக்கான். பிறந்த குழந்தை எது, குலம் எது, அந்த குழந்தைக்கு குலத்துக்கு சரியாகுது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உங்க நீதி கட்சி பாரம்பரியத்தை பற்றி தெளிவா பேசுறீங்க. அவர் என்ன சொல்றாங்க, வைத்தியநாத ஐயர் மீனாட்சி அம்மன் கோயில் வந்து ஆலய பிரவேசம் பண்ணும்போது அதை தடுத்தது நீதி கட்சி தான் சொல்றாரு. இதை எப்படி மறுக்கிறீங்க? மிகப்பெரிய முழு பூசணிக்காய சோத்துல போட்டு மறைக்கிற மாதிரி அர்ஜுன் சம்பத் தவறான கருத்தை பதிவுறீங்க. எச்சரிக்கை. தந்தை பெரியார் நடத்திய சுயமரியாதை இயக்கம் முதல் கோரிக்கை என்ன? அனைத்து ஜாதிகளும் அர்ச்சராக வேண்டும். ஆதி திராவிடர் ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தியது திராவிட இயக்கம், தென்னிந்திய நலையுரிமை சங்கம், நீதி கட்சி. வரலாற்றை மாற்றி பேசுற அர்ஜுன் சம்பத்,
இது மாதிரி பேசிட்டு இருந்தா வழக்கு தொடருவோம் எச்சரிக்கை என்ன வைத்தியநாதர் வைத்தியநாதையர் தொடங்கினதுக்கு முத்துராமலிங்கத்தை அவர் ஆதரவு தெரிவித்தார் நீதி கட்சி தடுத்துச்சா ஆதாரம் இருக்கா அவங்க ஆதாரம் இல்லாமல் அரிதாரம் பூசினா கரிய பூசி விட்டுற மூஞ்சில எச்சரிக்கை அதனால அர்ஜுன் சம்பத் எச்சரிக்கையா பேசணும் முக்குளத்தோர் மக்களை பத்தி பேசும்போது எச்சரிக்கையா பேசணும் நீதி கட்சிக்கும் முக்குளத்தோர் இயக்கத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு பீட்டிராஜன் குடும்பத்திற்கும் முக்குளத்தோர் மக்களுக்கு நீங்க ஒரு நீக்கமர தொடர்பு உண்டு அது மாதிரி தவறான கருத்துக்களை அர்ஜுன் சம்பத் தென் மாவட்டத்தில் பதிவிட்டு தப்பிக்க முடியாது எச்சரிக்கை என்னதான் சொல்ல வரீங்க ஓரளவுக்கு ஒரு ஒரு ஜனநாயக நாட்டில் பேச வேண்டிய எல்லா கருத்தும் எல்லாருக்கும் உரிமை இருக்கு இல்லையா அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனை திருப்பி ஊதி பேசாங்கம்மா நான் கேட்குறேன் ஜனநாயகத்தில் பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி கருத்து கருத்து எழுத்து கழுத்து சொல்லுக்கு சொல் மோதலாம் தவறான கருத்துக்களை பதிவிடக்கூடாது உள்நோக்கத்தோடு கலவரத்தை தூண்டுகிற அடிப்படையில் பதிவிடக்கூடாது அதான் எங்களுடைய நோக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எச்ராஜா தவறான கருத்தை பதிவிடுறாரு அர்ஜுன் சம்பத் தவறான கருத்தை பதிவிடுறாரு இன்றைக்கு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி ஆட்சி நடக்க நினைக்கிறீங்களா அண்ணா நடந்துகிட்டு யார் ஆட்சி கடந்த ஆட்சியில் எச்ராஜாவை பற்றி ஒரு பேட்டி இந்த முட்டையன் மதுரையை கடுத்த முட்டையன் ஆர்ப்பு உதயகுமார் ஒரு அமைச்சர் அந்த பதவிக்கு இழுக்கு வரலாற்றுக்கே கேவலம் அசிங்கம் அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் எச் ராஜாவை பற்றி கேள்வி கேட்டால் 29 மாநிலத்துக்கும் 30 யூனியன் பிரதேசத்துக்கும் 7 உலகத்துக்கும் 14 உலகத்துக்கும் அவர் பொதுச் செயலாளர் நான் அவர் காலின் அடிமை சொல்லிருக்காரோ இல்லையா பாருங்க கேவலம் அமைச்சரா நீ அமைச்சர் பதவிக்கே அழுக்கு இருட்டு களங்கம் அந்த ஆட்சி நடந்துக்கிட்டு நினைக்கிறீங்க அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் இருக்கார் நினைக்கிறீங்களா பல் சொன்னார் பாருங்க திராவிட இயக்கத்தின் சிங்கம் வெறி நாய் சொறி நாய் அடங்கிக்கொள் அடக்கு இவரு அமைச்சரா திராவிட இயக்கத்தின் சிங்கமா ஆர்ப்பு உதயகுமார் பேட்டியை பாருங்க பொதுமக்களே நடுவாளர்களே எச் ராஜா பத்தி கேட்ட கேள்விக்கு 7-14 உலகத்துக்கும் அவர் தான் பொதுச் செயலாளர் மோடிக்கு அவர் தான் ஆலோசகர் அண்ணா அவர் என்ன சொல்றாரோ கட்டுப்படுவேன் இந்த அர்ஜுன் சம்பத் மாதிரி ஒரு அடிமுட்டால் அடிவிரடி அது அமைச்சர் அந்த அமைச்சர் மாதிரி நினைக்காதீங்க என்றைக்கு தளபதி மு க ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றும் நான் முதலமைச்சராக பதவியேற்கிறேன்னு சொன்னாரோ அன்னைக்கே காவி கூட்டம் அடங்கி இருக்கணும் அடங்க மறுத்தீங்க அடக்கி காட்டுவோம் கொட்டத்தை அடக்கியே தீர்வோம் தமிழகத்தில் காவி கொட்டம் அடக்கப்படும் எச்சரிக்கை